நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஏடி தேர்வில் தேர்ச்சி பெற்றவருக்கு வேலை, அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமலி அவர்கள் பேட்டி. ஸோ இந்த செய்தியானது நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அமைச்சர் அவர்கள் தெரிவித்த செய்தி. ஸோ இது கடந்த 2-3 நாட்களாகவே பார்த்தோன்னா இந்த டிஆர்பி போர்டு முழுவதுமாக கலைக்கப்பட்டு டிஎன்பிஎஸ்சிட்ட கொடுப்பதற்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது என்று ஒரு நாளிதழ் செய்தியானது பரவிட்டு இருந்துச்சு. நேற்று மாலையில் வந்து டிஇடி எக்ஸாம் எழுதி வெற்றி பெற்றவங்களுக்கு அவங்களுடைய சர்டிஃபிகேட்டானது லைஃப் டைம் சர்டிஃபிகேட்டாக மாற்றுறாங்க. ஏன்னா இந்த ஆசிரியர் பணியிடங்களை வந்து இன்னும் என்ன சின்ன ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறத இந்த முயற்சியானது மத்திய அரசு எடுத்ததாக மத்திய உயர்கல்வித்துறை மத்திய கல்வித்துறையிலிருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பானது கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இரண்டு செய்திகளையுமே நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய குழுவில் பயணிக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்கள் வினாக்கள் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த போர்டை கலைக்கிறாங்க, லைஃப் டைம் கொடுக்கறது ப்ராப்ளம் கிடையாது, ஏற்கனவே பாஸ் ஆனவங்களுக்கான போஸ்டிங் எப்பொழுது போடுவாங்களா போட மாட்டாங்களா? ஏன்னா கடந்த ஆண்டிலே இதை குறித்த தகவல்கள் அதிகமாக பரவி எந்த ஒரு முடிவுமே எடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்குது. புதிய அரசு பதவியேற்ற பிறகும் இதை குறித்த எந்த ஒரு செய்தியுமே நம்மளுக்கு கிடைக்கல ன்னு சொல்லி எல்லோருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு நேற்று அமைச்சர் அவர்களுடைய பேட்டியானது இது கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் நம்மளுக்காக தெரிவித்த செய்தி, சரிங்களா? ஸோ அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கக்கூடிய செய்தியை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இங்கே நண்பர்களுக்கு. ஏற்கனவே இதை குறித்து நம்மள்கிட்ட தகவல்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், இந்த தேர்வை எழுதி வெற்றி பெற்று பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக இத்தகவலானது பரிமாற்றம் செய்யப்படுது. நீங்கள் மிகுந்த நம்பிக்கையில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதற்கு ஒரு ஊன்றுகோலாக இச்செய்தியானது இருக்கும் என்பதற்காக நண்பர்களுக்காக இத்தகவலானது பகிரப்படுகிறது. தற்பொழுது அமைச்சர் அவர்களுடைய பேட்டியில் மதுரை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களுமே கூட இருந்து இந்த பேட்டியானது கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டியில் இருக்கக்கூடிய தகவல் ஃபுல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் மெயினாக அவங்க தெரிவித்த தகவல் என்னென்னா, இந்த ப்ளஸ் டூ எக்ஸாம்க்காக பேரண்ட்ஸில் என்ன செஞ்சுருக்காங்க, கருத்து கேட்டுட்ருக்காங்க. தேர்வை ரத்து செய்வதை குறித்த கருத்து கிடையாது, சரிங்களா? இந்த தேர்வை வந்து மாணவர்களின் நலனை கொண்டு எப்படி இந்த தேர்வை நடத்தணும், ஸோ இந்த தேர்வுக்கான உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு பேரண்ட்ஸை கேட்டுட்ருக்கோம் சொல்லி இந்த தேர்வை பற்றிய முழுமையான தகவலை தெரிவித்துவிட்டு தற்பொழுது அதனை தொடர்ந்து 2013, 2017, 2019 ஆண்டுகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பலரும் பணிக்காக காத்திருக்கின்றனர். பள்ளி திறக்கப்படும் நேரத்தில் இது குறித்த பரிசீலனை செய்து உரிய நல்ல முடிவு எடுக்கப்படும். இவ்வாறு அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமொழி அவர்கள் தெரிவித்தார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் பள்ளி திறந்த பிறகு இத்தனை நாள் பேச்சுவார்த்தையாக ஒரு பேசும் பொருளாக இருந்த இந்த ஆசிரியர் நியமனமானது நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். ஸோ உங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அடுத்த செயல்முறை என்னன்னு சொல்கிறாங்கங்கிறது வந்து ஒரு ஊர்ஜிதமாக நம்மளால் சொல்ல முடியலைனாலும் இந்த பேச்சுவார்த்தைக்கு, சரிங்களா, போஸ்டிங் போடுறதுக்கோ இல்லை அடுத்து இவங்க தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அடுத்த நடவடிக்கை என்னங்கிறத பற்றியோ செய்தி கண்டிப்பாக உண்டு. அதை தான் இந்த இடத்துல வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நிறையா நாட்கள் வந்து நிறையா தகவல் வந்து பார்த்திங்கன்னா போன ஆட்சி காலத்திலையும் சரி, அடுத்து புதுசாக இந்த ஆட்சிக்கு பதவியேற்றதில் இருந்தும் சரி, இந்த டிஏடியை குறித்த எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நிறையா நண்பர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்கக்கூடியது அதுதான், போஸ்டிங் போடுவாங்களா, அடுத்து டெட் எக்ஸாம் நடக்குமா அண்டு பல்வேறு நண்பர்கள் தொடர்ச்சியாக கேட்டவினா இது. அதனால தான் இந்த தகவலானது நண்பருக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இதில் ஒரு வரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், பள்ளி திறக்கப்படும் நேரத்தில் இது குறித்து பரிசீலனை செய்து உரிய நல்ல முடிவு எடுக்கப்படும். ஸோ நல்ல முடிவு என்பது தேர்வர்களுக்கானது. ஸோ அவங்களுக்கு எது நலம் தரக்கூடியதோ அந்த முடிவாக இருக்கும்ங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. எது எப்படியோ நம்ம இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்துட்டோம், கடந்த ஆட்சி காலத்திலையும் சரி இதை குறித்த செய்திகள் பலவாறு பரவி இருந்தால் கூடயும் அது முழுமை பெறாமல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் இன்ஃபினிட்டிவாக தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. தற்பொழுது பள்ளி திறக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிய அரசாங்கம் பதவியேற்ற பிறகு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு, பள்ளி திறந்த பிறகு இதை குறித்து முற்றுப்புள்ளி வைப்பாங்க. ஒன்று போஸ்டிங்காக இருக்கும், இல்லை அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த தேர்ச்சி பெற்றவர்களுக்கான அடுத்த வழி என்ன என்பது, பள்ளி திறந்தவுடன் உங்களுக்கான
செய்தி கிடைக்கும் என்பது இந்த நேரத்தில் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இனி 2-3 மாதங்களில் நம்மளுக்கு பள்ளி திறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் பள்ளி கல்வித்துறையிலேருந்துமே சொல்கிறாங்க. அதனால் பள்ளி திறக்கின்ற சமயத்தில் இந்த பேசும் பொருளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நல்ல முடிவு என்பது உங்களுக்கான பணி நியமனமாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. ஸோ இது வந்து அமைச்சர் எதை மாதிரி கொண்டு போகிறாங்கங்கிறது பள்ளி திறந்த பிறகு உங்களுக்கான தகவல் முழுமையாக தெரியும். வேறு எதுவும் தகவல் இருந்துச்சா நிச்சயமாக நம்ம அப்டேட் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே.